Hi friends, welcome to HKM Fashion and Creation. நாம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிங் நாட் எப்படி போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான். ஸோ வாங்க அது எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போட்டுறது அப்படிங்கிறதையும், அதுக்கடுத்து முன்னாடி கிளாஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போகிறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி ரிங் நாட் எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிங் நாட்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் த்ரெட் வேணுமோ அந்த ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்து நீங்கள் நார்மல் நீடில் நீங்கள் ஒத்துக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து நீடில் மேலே விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க ரிங் நாட் வந்து எப்படி எந்த பொசிஷனில் வேணாலும், அதாவது எந்த பக்கம் வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி போடுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதில் என்ன மிஸ்டேக்ஸ், ரெண்டு பக்கம் போட்டால் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுன மாதிரியே தான் நம்ம சுற்றிக்கணும், சரிங்களா? ஸோ சுற்றிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றுறோம். சுற்றும் போது என்னாவது உங்களுக்கு வந்து லூஃப் மாதிரி, ரிங் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் வந்து குத்தணும். இதை நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இழுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, அந்த ரிங்கோட ரிங் வந்து சுருங்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் போடலான்னு சொன்னால் எப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் போட்டா அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம இப்படி சுற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி சுற்றுனேன், இப்போ வந்து நம்ம இப்படி சுற்றுறோம். ஸோ பாருங்கள் நம்ம இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரிங் நாட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும் பார்த்தா. நமக்கு ரிங் நாட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிடுச்சு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிங் நாட் அப்படியே இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னே ரிங் நாட் அப்படியே இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த சைடு வேணாலும் போட முடியும் அப்படிங்கிறது தப்பு. ஸோ எப்படி போடணும்னா இப்படி நம்ம த்ரெட்டை மேலே இழுத்துக்கணும். இழுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இருக்க நீடில் த்ரெட்டுக்கு அடியில் விட்டு சுற்றி எடுக்கும் போது ஒரு லூஃப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் ஒரு ரிங்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்கள், அகெயின் சொல்கிறேன், த்ரெட்டை லெஃப்டில் பிடிச்சிட்டு ரைட்டில் நீடில் பிடிச்சிட்டு நம்ம இப்படி த்ரெட்டுக்கு அடியில் நூலை கொண்டு போய் த்ரெட்டை மேலே சுற்றி எடுத்து குத்தணும். இப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு என்னாகாது, இந்த லூஃப் வந்து நமக்கு அப்படியே நிற்கும், சரிங்களா? ஸோ எகெயின் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே குத்துறோம். குத்திட்டு இந்த லூஃப் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதை அப்படியே விட்டுட்டு இந்த ரிங் மாதிரி இருக்கிறத நல்லா பிடிச்சிட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து நம்ம இழுக்கிறோம்.
ring knot. Again, again, Mardi ring knot every pour the garden Anglica put a camcre. So in the Mari, thread a mal edit the conga. The rumba rumba important stitch either a filling stitch. இது ரொம்ப ஈஸியான ஸ்டிட்ச் அதே சமயத்துல ஒரு அழகான ஸ்டிட்சிங் கூட இது இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா சீக்கிரமா வந்து த்ரெட் வந்து சிக் ஆயிடும் சோ அத ஒண்ணுதான் இதுல இருக்க கூடிய மைனஸ் சோ அத வந்து நீங்க கிளியரா போட்டுட்டீங்க அப்படினா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிட்ச் சோ பாருங்க இப்படி ரிங் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க குத்தணும் சரிங்களா குத்திட்டு இந்த ரிங்கை வந்து நீங்க கையில புடிச்சுக்கணும் இங்கேயும் புடிச்சுக்கணும் அதே சமயத்துல அந்த த்ரெட் நம்ம இழுக்கறோம் பாத்தீங்களா அந்த த்ரெட்டையும் நீங்க வந்து ஈக்குவலா புடிச்சுக்கணும் இல்லனா சிக் விழுந்துரும் புடிச்சிட்டு நம்ம கீழ இழுத்தோம் நமக்கு வந்து ரிங் விழுந்துரும் இந்த ரிங் வந்து நீங்க எவ்வளவு பெருசு வேணாலும் போடலாம் எவ்வளவு குட்டியாவும் வேணாலும் போடலாம் சரிங்களா நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு குட்டியா ரிங் அப்படி போட்டு So, இத வந்து நீங்க peacock ஓட petals flowers ஓட petals ல எல்லாம் போட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சோ என்னோட வீடியோ தான் first time பாக்குறீங்க அப்படினா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்படி இழுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த த்ரெட் வந்து பக்கத்துல போட்டுருக்க ரிங் நாட்ல சிக்காம வருதான்னு பாத்துக்கோங்க சம்டைம்ஸ் வந்து அது வந்து சிக்கிக்கும் சோ அதையும் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா இவ்வளவு குட்டியா இருக்குன்னு சோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணாலும் நீங்க வந்து இந்த ரிங் நாட்டை வந்து போடலாம் சோ வீடியோவோட எண்ட்ல வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன ஷேப்ல நீங்க வர்க் பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இதே மாதிரி இப்போ நல்ல பாருங்க இவ்வளவு பெருசா போட்டிருக்கேன் இவ்வளவு குட்டியா போட்டிருக்கேன் இது ரொம்ப அழகா இருக்கும் நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா அது நெருக்க நெருக்கமா ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி இடத்துல போட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மாதிரி போடணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு இடத்துல சின்னதாகவும் ஒரு இடத்துல பெருசாகவும் போட்டிங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்காது ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன ஷேப்ல போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு லீஃப் இதுக்கு ஃபுல்லாக வந்து ரிங் நாட் வந்து நீங்கள் உள்ளேருந்து வெளியில் வராதிங்க வெளியிலேருந்து உள்ளே வாங்க அதாவது ரிங் வந்து இங்கிட்டு வர மாதிரி அதாவது இந்த இடத்துல ரிங் வர மாதிரி அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே வந்து ரிங் வந்து இப்படி வந்துச்சுன்னா பார்க்க அந்த அந்த பிக்சர் வந்து அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக இருக்காது ஸோ அதனால் வந்து ரிங் வந்து வெளியில் வர மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஸோ ரிங் வந்து வெளியில் வர மாதிரி தான் போடணும் உள்ளே வர மாதிரி நீங்கள் போடக்கூடாது அது போட்டால் தப்பு இல்லை பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்காது ஸோ இந்த மாதிரி வரணும் ரிங் இப்படி இப்படி நெருக்க நெருக்கமாக போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக வந்து ரிங் நாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நார்மல் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் இப்படி ஸோ இங்கே 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 இந்த மாதிரி நீங்கள் இந்த லீஃபை ப்ரிட் பண்ண கண்டிப்பாக இந்த ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகணும்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஸோட பெட்டல்ஸ் போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பீகாக்கோட பெட்டல்ஸ் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி என்ன 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 டிசைன்ஸில் என்னென்ன ஷேப்பில் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுதோ அந்த ஷேப்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு இது இருக்கக்கூடிய ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ்
சிக்குழுந்துடும், த்ரெட்டு வந்து சீக்கிரமாக சிக்குழுந்துடும். அது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய மைனஸ். மற்றபடி அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இதை விட ரொம்ப ஈஸியான ஸ்டிச் வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.